அவளுக்கு வந்தாலே ஒரே சந்தோஷம்தான் அவ்வளவுதான் அம்மா சுத்தி வந்துட்டோம் எங்க அக்கா செம்ம ஸ்பெஷலிஸ்ட் அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செஞ்சிருவா वीडियो अब वीडियो पिछड़ी लाइक पूंग कमेंट पेर पड़ूंगा लाइफ सब्सक्राइब पड़ेंगे ना उम सईसा वीडियो को नाम वीटक वह सैलंटा वाग पोलाम कद तट पापी पाट वे के वर मामा वर्वर पिन्नाडिये नांगले सरप्राइज़ा अंदर को मामा की तो चलना था। नाने वाली कांटे पड़ चुका था तब बात नहीं। ये अक्का पर आड़े का कॉल बंद रखा। आधे को ला आर मच्छी टिंग ला वाले आने वाले का। आवले को बंदा ले औरे संतोष ना आड़े अवला ता अम्मा के आइले टिफन अम्म स्पेशलिस्ट अंजु निमिष इडली पात्र सूपरा वेग वा नाम वेग वचान सकते सापड़ा இன்னர் குட்டன பண்ணிக்கலாம் சாப்பா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக் பண்ணுங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க உஷா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏ தங்கச்சிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வீடியோவும் சூப்பரா போடுவா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் பாருங்க எல்லாரும் வீடியோஸ் பாருங்க வீடியோஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க sugar போட்டு mix பண்ண பிறகு தேங்காய் தேங்காய் தூளையும் போட்டு அப்படியே mix பண்ணிக்க வேண்டியதா நமக்கு தேவையானது ஆ தேவையானது போட்டு mix பண்ணிக்க வேண்டியதா தேங்காவும் ரொம்ப நல்லதா வயித்து புண்ண ஆத்தும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய போட்டு குடிங்கலாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாடா இங்க வாடா சாப்பிடலாம் நோ வந்து பிரமா டா ராகி சேமியா ஐ அஞ்சு நிமிஷத்துல சீக்கிரமா செஞ்சு குடுறாங்களே எங்க அம்மாக்கு இதெல்லாம் செய்யவே தெரியாதுப்பா தெரியாதா பாரு அப்படியே எப்படி நைஸா அப்படியே பேசுறாரு பாரு பெருமண்ணா ஆனா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கே எடுக்க வரல என்ன சேமியா
தேவையான மாவை போட்டாச்சு, ஒரு பவுல்ல போட்டுட்டு தண்ணி ஊத்தி கலக்கிக்க வேண்டியதான். பஜ்ஜி போடுற இதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தேவையான அளவு, நிறைய தண்ணி ஊத்துற கூடாது. இந்த மாதிரி தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி கலந்துக்க வேண்டியதான். எங்க மாமாக்கு ஒன்ன தண்டி பிடிக்கும். ஆனா அன்னைக்கு மீன் குழம்பு வச்சதுல இருந்து மாமா பிளாட் சுபா வைக்கிற மாதிரி எல்லாம் உனக்கு செய்ய வராதுன்னு. என்ன இருக்கோ அதை வச்சு தரும். சர்ப்ரைஸா வந்து பாரு கலக்கறா எங்க அக்கா. அப்ப முன்னாடியே சொல்லிருந்தா அவ்வளவுதான் போல. அது சர்ப்ரைஸா செய்யும் போதுதான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். என்ன சட்டி ரெடி? ஆமா காஞ்சிருச்சு. என்ன காஞ்சிருச்சு? இப்ப நம்ம போடலாம், பஜ்ஜி போடலாம். என்ன பண்றீங்க பஜ்ஜி மாமா? அடுத்தது பஜ்ஜா. ஆமா எங்க அக்கா விடாம அடுத்தது பஜ்ஜி. நீங்களா எப்படி சொல்றீங்க பாருங்க, அப்படியே செஞ்சுட்டா மட்டும் இல்லன்னா நீங்க சாப்பிட்டுட்டு தான் உட்கார்ற மாதிரி பேசுறீங்க. இந்த மாதிரி பஜ்ஜி எல்லாம் வந்து தங்கச்சி வந்தா செய்யுது. இருந்தாலும் தங்கச்சி ஸ்பெஷல் தான். தங்கச்சி ஸ்பெஷல் தான். இனிமே சொல்லிட்டு போறேன் எங்க அக்கா கிட்ட, எங்க மாமா இப்படி சொல்ல வைக்காதடி சும்மா. இந்த மாதிரி எடுத்து வாழைக்காவை டிப் பண்ணி நல்லா டிப் பண்ணிக்கணும். பண்ணி ஆயில் சூடானே மிதமான தீல வச்சு போட்டுக்க வேண்டியது. போட்டா பஜ்ஜி ரெடி. ரெடி. முன்னாடி எங்க மாமா அப்படி சொல்லிட்டு போறாரு. எங்க மாமாக்கு வேற வேலை இல்ல. வேலை இல்லையா? அவரு வந்து இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் எல்லாம் ரொம்ப எல்லாம் சாப்பிட மாட்டாரு. ஒரு பிளான் பண்ணி பாக்குறதுல எங்க மாமாக்கு எப்பயுமே அதுக்காகதான் இப்ப சொல்லிட்டு போறாரு. ஆனா என் மாமா மாதிரி தங்கமான ஆள் எங்கேயுமே கிடைக்காது. எடைக்கேட குடுப்பாங்க தங்கம். ஏன் இதற்கே எங்க மாமாவை கிண்டல் பண்ற நீ? வச்சிட்டீங்கன்னா தோசை கல்லாம் வந்துடும் தட்டுல வச்சாலும் அதை கழுவி வேஸ்ட் பண்ணிருவோம். ஒரு அப்பளம் கூட வரத்தீங்கன்னா அதை இதுல இது மாதிரி வச்சு இந்த மாதிரி வடிய வச்சுக்கோங்க. அப்பளத்தை இதுல வச்சிட்டீங்கன்னா கூட வடிஞ்சிருவோம். சூப்பர் டி சூப்பர். பாருங்க உங்க சப்ஸ்கிரைபருக்கு ஒரு டிப்ஸ் வேற சொல்லிருக்கா எங்க அக்கா. என்ன வாழைக்காய் பத்தி வெங்காய பத்தியா? ஆமா நடத்தும் 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 வெறும் வெங்காயம் வெறும் நடத்தும் நடத்தும். இந்த பக்கம் என்னடி இருக்கு? பால் வச்சிருக்கேன். டீ டீ டீ. ஆமா டீ பஜ்ஜி பஜ்ஜி. அதுக்கு முன்னாடி என்ன? ராகி புட்டு ஒரேடியா. அதுக்குதான் சொல்லாமே வந்தேனா. சொல்லிட்டேனா அவ்வளவுதான், இன்னும் எக்ஸ்ட்ரா ஏறிட்டே போயிடும். நீ எப்ப வருவ? அப்படிதான் சொல்லுவா. வரண்டி மாமா கொடுடி. மாமா தான் செஞ்சு என் பொண்டாட்டி கொடுத்ததே இல்ல. சாப்பிடுங்க மாமா. பாருங்க எப்படி கவனிக்கிறாங்க. ஆனா சும்மா கிண்டல் பண்றது.
அது உண்மைதான். எங்க ஆயா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க ஆயாவை பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்க பாத்து உங்களுக்கு ஆயா எனக்கு கொள்ளு பாட்டி. ஆமா அங்கதான் போயிட்டு இருக்கோம். வாங்க எங்க ஆயா வீட்டுக்கு போலாம். இங்க பாத்தீங்களா ஒரு குட்டி கோழி இருக்கு. எவ்வளவு பெரிய கழுத்து இருக்கு பாருங்களே. சூப்பர்ல எப்படி பாக்குது பாருங்க. சரி பாக்க எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோடனே நாங்கள் வீடியோ எடுக்கிறதெல்லாம் மறந்தாச்சு. எங்கள் பாட்டிக்கும் எங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கு பேர பசங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் திரும்பி அக்கா வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் விலாக். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உஷாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.